வணக்கம் நண்பர்களே, ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோ தான். சண்டே தூங்கி எழுந்திரிச்சிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம சிஎம்ஏ வேறு யாரோ போட்டிருக்காங்க. காலையில் ஓபிஎஸ் இருந்தார், மத்தியானம் எழுந்திரிச்சா அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். புது சிஎம்மு சின்னமாக தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதுக்கப்புறம் தீபா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வெறும் அறிவிப்பாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னையிலேருந்து தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியிலையும் போய் மக்கள்கிட்ட பேச போகிறேன், என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னமாக சிஎம் ஆக்குனால நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே கட்சி பிரிய போகுது, உடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னீர்செல்வத்தினால அந்த கட்சியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தவங்க எல்லாமே நேற்று இந்த அறிவிப்பு மேலே போயிடுச்சு. தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் பின்பலமும் இல்லாமல் ஒரு 35 வருஷம் கூட இருந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒருத்தங்களை சிஎம் ஆக்கியிருக்காங்க. நம்மளை மாதிரி எம்எல்ஏஸ்லாம் எங்கேயுமே கிடைக்கவே மாட்டாங்க, தமிழ்நாட்டு எம்எல்ஏஸ்லாம். இதுக்கப்புறம் தீபாவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். அப்படி தீபா எம்எல்ஏவாக நின்னாலும் சிஎம்மாக நின்னாலும் உங்களோட ஆதரவு இருக்குமா இருக்காதா, அவங்களுக்கு ஓட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் தகவல்கள் உங்களுக்காக கற்றுருக்கு. நன்றி.